live. Okay. So, hello. Hello, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஒரு மாதம் கழிச்சு வரேன் லைவுக்கு. ஸோ 3 மில்லியனுக்கு வரணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன் இங்கே. அண்ட் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ப்ரொஃபைலே ஹேக் ஆகி எதுவும் இல்லாமல் காலத்தில் இருந்து அதை தாண்டி இன்றைக்கி வந்து 1 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் வந்துருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு. எனக்கு ரொம்ப ஓவர் இதாக இருக்குது, என்ன சொல்கிறது. ஏன்னா அந்த 1 மில்லியன் கிடைக்காதான்லாம் அதை யோசிச்சுருக்கோம். அது இன்றைக்கி 3 மில்லியன் வந்திருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் காட்டுற இந்த அன்பு மட்டும்தான். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நம்பர்ஸ் எனக்கு பெருசாக கவுண்ட் கிடையாது. நீங்கள் காட்டுற அன்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஆனால் இத்தனை அன்பு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். அது இது நீங்கள் ஃபாலோவர் பற்றி சொல்லலாம். உங்களால் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் கேட்குது நம்புகிறேன் நான் பேசுகிறதெல்லாம். ஸோ என்னோட ஷூட் அப்டேட் சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறாய்? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, இன்னையோட முடிஞ்சிச்சு. ஸோ எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். அடுத்த ஷெட்யூல் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அண்ட் அப்டேட் வேறு அப்டேட் வரும். சாங்கும் ரிலீஸ் ஆக போகுது. ப்ராப்ளி ஆகஸ்ட் 19th ஒரு சாங் வரும். அதுலேருந்து ஒரு 15 டேஸ் கழித்து உங்களுக்கு சாங் வரும் கண்டிப்பாக. அந்த 2 சாங்குமே உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்பி தான் பண்ணியிருக்கேன். நான் எனக்காக பண்ணல, அதை தாண்டி உங்களுக்கு பிடிக்கும் நம்பி தான் நான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி நான் பண்ணியிருக்கேன். நான் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன். ஹோல் டீமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு அவுட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒன்று வந்து அடிப்போலி, இன்னொன்று வந்து யாப்பி. ஸோ ரெண்டுமே நிறையா இருக்குது. எப்போ வேணாலும் தப்புன்னு சொல்லுவோம். அண்ட் நிறைய விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நல்ல இன்டர்வியூலும் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு தடவையும் நான் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் படிக்கும்போதோ இல்லை என்னை பற்றியாக போடும்போதோ எனக்கு அவ்வளோ புல் அடிக்கும். ஏன்னா சாதாரணமாக சும்மா கூட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் உங்களை நான் ஒருத்தனாக இருந்து நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணுற விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. இடத்துலேருந்து நீங்கள் அதை பார்த்தா தான் அதோட ஃபீல், அதோட ப்ளஷர் என்ன உங்களுக்கு தெரியும். அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் எடிட்ஸ். அதுக்கு மேலே நான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் எடிட்ஸ் பார்க்குறதுக்குனே அப்பப்போ எப்போல்லாம் நான் அப்படியே டவுனாக இருக்கணும் அந்த எடிட்ஸ்லாம் பார்த்தேன். வந்து பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு அப்படியே வேலை தொடங்கி போக ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே இது வரைக்கும் நான் பர்சனலாக உங்களுக்கு நான் எதுவுமே இந்த என்டர்டெயின்மெண்ட் தவிர நான் எதுவும் உங்களுக்கு நான் கொடுக்கலன்னு நான் யோசிப்பேன். அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காம நீங்கள் காட்டுற அந்த அன்பு எனக்கே என்னடா இப்படி நம்மளால் இப்படி இருக்காங்களே அப்படின்றது இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிஷியல் ஸ்டேஜெலாம் லைக் என் ப்ரொஃபைல் விட என்னோடய ஃபேன் ப்ரொஃபைலுக்கு தான் அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கும். அதை நிறைய இடத்துல அதை டேக் டவுன் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அது வளர்ந்துக்கிட்டே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களை எவ்வளோ தான் தடுத்தாலும் நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, பெரிய இடத்து பையனும் கிடையாது, ஒரு பெரிய சினிமாக்காரன் பையனும் கிடையாது. ஆனால் என்னோடய வாய்ஸு நீங்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப நிரூபிச்சிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற வாய்ஸு எனக்கு அப்படியே
ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் எனக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் தள்ளிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு தடையும் அடி வாங்கும் போதெல்லாம் உங்களை நீங்கள் கொடுக்குற அந்த அன்பை பார்த்து 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 வந்துகிட்டே இருக்கேன். எதுவுமே ஈஸி கிடையாது. இந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸி கிடையாது, வந்ததுக்கப்புறம் இருக்கிறது ஈஸி கிடையாது, வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் என்னை வாங்கி பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்னோடய ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம், அதை நான் அழுத்தி சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஷோ இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, குக்குத் கோமாளி, அதில் நான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஷோவில் வந்திருக்கேன். எல்லோரையும் நான் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்போ நீங்கள் பார்த்த அஸ்வினா நான் அங்கே இருக்க மாட்டேன். ரொம்ப சேட்டப் பண்ணுவேன், ஏன்னா இது நான் எக்ஸாம் படிச்சுட்டு போகிற மாதிரி வரல. இந்த தடவை நான் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க கேளுங்க, கேட்டுட்டேன் நான் அப்படியே கிளம்புறேன். ஹலோ மன்னா, வெல்கம் டு த கிளப். ஆமாம்மா, இது பெரிய வந்து கால் கிளப்பு. ஹாய் அஸ்வினே, ஹாய் ஹாய் ஹாய். என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சொல்ல போகிறாய்? அண்ட் கொஞ்சம் ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தெலுங்கில் ஒன்று பண்ணியிருக்கேன் நானி சாரோட ப்ரொடக்ஷனில், ஒரு ஆந்தாலஜியில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன், நீங்கள்